வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனை வளாகமான அல்சிஃபா மருத்துவமனையை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றுவதுதான் தரைவழி படையெடுப்பில் உள்ள ராணுவ மூலோபாயத்தின் மையமாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் குறிப்பிடப்பட்டது. ஹமாஸை ஒழிக்கவும் மற்றும் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நடந்த திடீர் தாக்குதலின் போது கைப்பற்றப்பட்ட சுமார் 240 பணைய கைதிகளை விடுவிக்கவும் தொடக்கப்புள்ளி அல்ஷிஃபா மருத்துவமனை கைப்பற்றுவதில்தான் உள்ளது என்றும் இஸ்ரேலிய ஊடக ராணுவ ஆய்வுகளில் கூறப்பட்டது. இப்போது அல்ஷிஃபா மருத்துவமனையை இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றிவிட்டது. ஆனால் அது களமுனையில் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த மருத்துவமனையை கைப்பற்றுவதற்காக பெரிய அளவிலான போர் கூட நடக்கவில்லை. கடந்த 3 வாரங்களாக 40,000 அதிகமான இஸ்ரேலிய துருப்புகள் காசா நகரை சுற்றி வளைத்ததால் காசா நகரை கைப்பற்றுவதுதான் தரைப்போரில் இஸ்ரேலிய ராணுவத்தின் மூலோபாயம் என்று வெளிப்பட்டது. காரணம், காசா நகரில்தான் ஹமாஸ் தளபதிகள் குவிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறினார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்ட் காசா நகரம் மட்டுமல்ல வடக்கு காசாவே தமது கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறுகிறார். அப்படியானால் காசா நகரில் குவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட ஹமாஸ் தளபதிகள் எங்கே? காசா பகுதியிலேயே காசா நகரம்தான் ஹமாஸின் கோட்டை என்று கூறப்பட்டது. கோட்டையை காப்பாற்ற ஹமாஸ் பெரிய அளவில் எதிர்ப்பு காட்டியதாக தெரியவில்லை. இப்போது இஸ்ரேலிய அதிகாரிகள் ஒரு பரந்த சுரங்கப்பாதை வலையமைப்புக்குள் ஹமாஸின் படைகளை மறைத்து வைத்திருப்பதாக கூறுகின்றனர். காசா நகரின் மையப்பகுதியில் இவ்வளவு அடர்த்தியாக தாக்குதல்கள் நடத்தப்படுவது பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். அப்படியொரு அழுத்தம் ஹமாஸுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரியவில்லை. மக்கள் தொகை அதிகமுள்ள காசா பகுதியில் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக ஹமாஸ் மீது நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வந்தது இஸ்ரேல். இப்போது லட்சக்கணக்கான பொதுமக்கள் வடக்கு காசாவிலிருந்து நகர்ந்து தெற்கே சென்று விட்டார்கள். மனித கேடயம் வலுவிழக்க தொடங்கிவிட்டது. அப்படியான நிலையில் ஹமாஸின் தளபதிகளோ ஹமாஸின் முக்கிய படையணிகளோ வெளியே வர வேண்டுமல்லவா? ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. காசா முழுவதும் வீடுகள், பள்ளிகள், மசூதிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அருகில் நிலத்தடி ராணுவ வசதிகளை ஹமாஸ் அமைத்திருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. அது உண்மையாக இருந்தால் வடக்கு காசாவை இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிக்கும் வரை காத்திருந்துவிட்டு அந்த நிலத்தடி ராணுவ வசதிகளை வைத்து என்ன செய்ய போகிறது ஹமாஸ் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. காசாவில் காண்பிக்கப்படும் பிம்பத்தில் ஏதோ ஒரு தவறு எங்கோ இருக்கிறது. ஒருவேளை இஸ்ரேலிய ராணுவம் நினைத்தது போல ஹமாஸின் கோட்டை காசா நகரில் இல்லையா? காசாவுக்குள் வேறு எங்காவது உள்ளதா? அல்லது ஹமாஸின் பலம் என்று வெளியே காண்பிக்கப்பட்ட கணிப்பீடு தவறானதா? மருத்துவமனையின் அடியில் உள்ள பரந்த சுரங்கப்பாதைகளை ஹமாஸ் பிரதான தளமாக பயன்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியதால் அல்ஷிஃபா மருத்துவமனை இந்த தரைப்போரில் கண்காட்சி ஏயானது. எல்லோருடைய கவனமும் அங்குதான் இருந்தது. அங்கிருந்து நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டார்கள். இனி அங்கு மனித கேடயம் கிடையாது. அப்படியானால் அங்கே ஹமாஸ் இல்லையா? அல்லது அவர்களும் வெளியேறிவிட்டார்களா? மருத்துவமனையில் இருந்து வெளியேறியவர்களை ஒவ்வொருவராக சோதனையிட்டு இஸ்ரேலிய ராணுவம் வெளியே செல்ல அனுமதித்தது. அவர்களில் 10 பேர் கூட ஹமாஸ் சந்தேக நபர்கள் என்று இஸ்ரேலிய ராணுவத்தால் கைது செய்யப்படவில்லை. இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது இஸ்ரேலின் போர் வியூகம் சரியாக செயல்படுகிறதா என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் 2 தினங்களுக்கு முன் இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு காசாவில் தாக்குதலை விரிவுபடுத்த முன் வடக்கில் இன்னும் பல வாரங்கள் போரில் ஈடுபடும் என்று அவர்களது இஸ்ரேலிய சகாக்கள் கூறுவதாக தெரிவித்தனர். அவர்கள் அப்படி கூறி சில மணி நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர் ரியல் அட்மிரல் டானியல் ஹகாரி இஸ்ரேலிய துருப்புகள் தெற்கிலும் தாங்கள் தாக்குதலை தொடங்குவார்கள் என்று கூறினார். வடக்கு காசா இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர். அப்படியானால் பெரிய போர் தெற்கு காசாவிலா? அது ஆபத்தான விஷயம் அல்லவா? தெற்கு காசாவில் மனித கேடயங்கள் மேலும் அடர்த்தியாகிவிட்டதல்லவா? காரணம், வடக்கே இருந்த மக்களை இஸ்ரேலிய ராணுவம் தான் தெற்கே அனுப்பிவிட்டதே. ஹமாஸ் துருப்புக்கள் தெற்கே செல்லும் பொதுமக்களுடன் கலந்தால் ஹமாஸ் இயக்கம் எப்படி ஒழிக்கப்படும்? ஒருவேளை ஹமாஸின் தந்திரோபாயம் வேறு விதமாக இருக்குமோ? உதாரணமாக, அவர்கள் தெற்கு காசாவில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய ராணுவத்தை வடக்கு காசாவில் வாரக்கணக்கில் தாமதிக்க வைக்கிறார்களா? இஸ்ரேலிய ராணுவம் வடக்கில் தேடும் பணிய கைதிகள் தெற்கு காசாவில் இருக்கிறார்களா? இஸ்ரேலிய ராணுவத்தை வைத்தே தெற்கில் தமது மனித கேடயத்தை வலுப்படுத்துகிறார்களா? அதை தெரியாமல் இவர்கள் மக்களை தெற்கே அனுப்பி கொண்டு இருக்கிறார்களா? இவை எல்லாவற்றுக்கும் மேலாக காசாவில் பொதுமக்கள் உயிரிழக்கும் போது போர் நிறுத்தத்திற்கான சர்வதேச அழுத்தத்தை இஸ்ரேல் எவ்வளவு காலம் தாங்க முடியும்?